புரட்சி பேசக்கூடிய சில பேருடைய பேச்சை கவனித்து கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எமோஷ்னல் இடியட்டாக மாறிடுவீங்க நிறைய பேச்சுக்களை ரொம்ப கவனமோட யூடியூப்பில் வாட்ச் பண்ணுறீங்க நிறைய பேர் ஆக்ரோஷமாக பேசுவாங்க ஆவேசமாக பேசுவாங்க இனப்படுகொலை இங்கே நடந்ததுன்னு சொல்லி பேசுவாங்க அல்லது பொருளாதாரம் ரொம்ப சரிஞ்சு போச்சுன்னு பேசுவாங்க அரசியல்வாதிகளை இழிவுபடுத்தி ரொம்ப கொச்சையான சொற்களை பயன்படுத்தி பேசுவாங்க அல்லது ஏதோ ஒரு மொழியை பற்றி பேசி அந்த மொழி அழிஞ்சிருச்சுன்னு பேசுவாங்க உலக நாடுகள் முழுக்க இப்படி பல பேர் பல மாதிரியான பல லாங்குவேஜில் அங்கங்கே புரட்சியை பற்றி பேசுகிறாங்க புரட்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட புரட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம் எந்த வகையான பேச்சுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம்னு நான் சொல்கிறேன் எதுக்காக நான் இதை பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சிலரோட பேச்சையும் அந்த நாவன்மையினுடைய சொல் சுவையையும் பார்த்து அப்படியே கொதிக்கிறீங்க சில பேர் இப்படி தான் இருக்கா நாடு அப்படி போச்சா அரசியல் இப்படி கோளராக இருக்கா பல நாடுகளில் நான் பார்க்கும் பொழுது எல்லா நாட்டிலையுமே பலவிதமாக பேசிக்கிறாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் எதை நீங்கள் மதிக்கலாம் எதை நீங்கள் ஆதரிக்கலாம்னு நான் சொல்லத்தார் இப்போது ஒரு உத்தரவு அப்படிங்கிறது மேலிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கீழ் நோக்கி வந்துச்சுன்னா அது வந்து ஒரு சீர்திருத்தம் இதை மாற்றணும் இப்போ வந்து பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடணும் ரம்ஜான் பண்டிகை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு பெரும் தலைவர்கள் அது அந்த மதத்துக்கு உட்பட்டவர்களோ அல்லது மதத்தோட தொடர்புடைய ஆன்மீக தலைவர்களோ அதற்கு தொடர்புடைய அரசியல் தலைவர்களோ யாரோ ஒருத்தர் மக்கள் நன்மையின் கருதி ஒரு முக்கிய முடிவை அறிவித்து அந்த அறிவிப்புங்கிறது மட்டத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் நோக்கி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சீர்திருத்தம் இப்போ சீர்திருத்தம்னால் என்ன சொல்லலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்தது அது கொண்டு வரப்பட்ட காலங்களில் ஒரு நியாய கருத்தாக இருந்தாலும் அது போக 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 கணவன் வந்து இறந்துட்டார்னா உடனே பெண்ணை தூக்கி எரிக்கணுங்கிற அளவுக்கு வந்துடுச்சு அப்போ அது தப்பு தானே அப்போ மேல்மட்ட அளவில் ராஜாராம் மோகன் ரைவ் வில்லியம் பெண்டிங் பிரபு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க ஒரு முடிவெடுத்து அந்த முடிவின் கீழ் அதை அறிவித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வரைக்கும் பரவியது இதுக்கு பேர் என்ன சீர்திருத்தம் இது கொஞ்சம் மாறி கீழ் நோக்கி அதாவது மக்கள்கிட்ட இருந்து ஒரு கருத்து பரவி மக்கள் நலனுக்காக மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை செஞ்சு ஒரு புரட்சி செஞ்சு பேசி நல்ல கருத்துக்களை விதைச்சி அந்த கருத்துக்கள் கீழ் நோக்கி மேலே போணுச்சின்னா கீழிருந்து இப்போ எடுக்கக்கூடிய முடிவு மேலே அதிகார வர்க்கமிக்கவர்களிடம் போணுச்சின்னா அதுக்கு என்ன தெரியுமா புரட்சி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் எல்லோரும் கடை வியாபாரிகள் அரசியல் தலைவர்கள் இப்படி பலதரப்பட்ட மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடி ஒரு புரட்சியோ ஒரு கிளர்வுத்தன்மையை உருவாக்குனாங்க அப்போ அந்த முடிவுங்கிறது கீழ்மட்டத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பி கொஞ்சம் கொஞ்சமாக இயங்கும் போகுது மேல் மட்டத்துக்கு போகுது இப்போ இதுக்கு பேர் என்னென்னு கேட்டால் புரட்சி மேல் நோக்கி கீழே வந்தால் சீர்திருத்தம் கீழிருந்து மக்கள் அவர் முடிவு எடுத்து மக்கள் நான் இளம் மக்கள் நினைக்காத்தான் அனைத்து மக்கள் தான் இப்போ மேல் நோக்கி ஒரு முடிவு போனால் அது என்ன சொல்கிறோம் புரட்சின்னு சொல்கிறோம் இது ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது இது ரெண்டும் உண்மையானது சில பேர் உண்மைக்கு புறம்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இது சரியில்லை அது சரியில்லை எந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாலும் சரியில்லைங்கிறாங்க இப்போ சமீபத்தில் இப்போ கஜா புயல் அப்படின்னு ஒரு புயல் வந்தது வேதாரண்யம் அதிராம்பட்டினம் பகுதி இப்படி கடல் ஓர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாகப்பட்டினத்துலேருந்து நிறைய இடங்களில் மக்கள் பாதித்தாங்க நிறைய மாவட்ட மக்கள் பாதிச்சுருக்கிறாங்க விவசாய கிராமங்கள்லாம் ரொம்ப அழியும் நிலைமைக்கு வந்தது மின்சாரம் இல்லாமல் குடிநீர் இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க உடனே இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நிறைய பேர் அரசாங்கம் சரியில்லை அதிகாரிகள் சரியில்லை இப்படியெல்லாம் மலமான சொற்களை பயன்படுத்தி விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க அரசாங்கத்தில் சில அதிகாரிகள் இருக்கிறாங்க அரசாங்க அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர் வந்து பார்க்க முடியும் அவ்வளோ பேர் கேட்க முடியும் ஊர் தலைவர் எங்கள் ஊரில் உள்ளவங்களும் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னா அந்த ஊர் தலைவர் ஒரே நல்ல எல்லாரையும் பார்த்துட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அவரால் அவர் சக்திக்கு முடிஞ்சதை தான் பார்க்க முடியும் நம்ம இயல்பு நிலையை பேசணும்னு சொல்கிறேன் ஒரு ரியலாக பேசணும் அதே மாதிரி அரசாங்கம் ஒரு நல்ல திட்ட அறிவிப்பை அறிவித்து இத்தனை பேருக்கு இவ்வளவு நிவாரண தொகை கொடுக்கணுங்கிறத அறிவித்தாச்சு அந்த பணம் வந்து சேர்றதுல தாமதங்கள் இயல்பு தாமதம் உருவாகும் தான் அது வரைக்கும் வரக்கூடிய சில சின்ன சின்ன சங்கடங்களை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் எங்கள் ஊரில் கரண்டே இல்லை அப்படிங்கிறாங்க நிறைய பேர் பவர் இல்லை என்ன அரசாங்கம் அப்படிங்கிறாங்க புயல் வந்தொன்ன புயல் வந்தது உண்மை உங்களுக்கு பாதிப்பு வந்தது உண்மை இதெல்லாமே சரி அங்கே இயல்பு நிலை மக்கள் என்ன பண்ணுறாங்க அதை சகித்து அரசினுடைய உதவி இல்லாமல் அல்லது அரசினுடைய உதவியோடு தாங்களும் அந்த பணியில் வந்து நிறைய தொண்டு நிறுவனங்களும் அந்தந்த கிராமத்து மக்களும் அந்த பணியை என்ன பண்ணுறாங்க சீராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு இடத்தையும் கட்டமைச்சு சீர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நேரடி களப்பணிகளில் அதை பார்க்க முடியுது நேரடியாக போகும்பொழுது நம்ம பார்த்த காட்சிகளும் அதுதான் அதுதான் இயல்பு இப்போ அந்தந்த மக்கள் அவங்க தன்னைத்தன்னே சீர்திருத்திக்க தண்ணே சீர்திருத்திக்க முன்வரக்கூடிய அந்த நேரத்தில் வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க சில இடங்களில் மறியல் போராட்டங்கள் அதெல்லாம் நடக்குது அதன் பிறகு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் அதிகாரிகளும் புரிஞ்சு நம்ம இந்த இடத்துல கவனம் கொடுக்கல போகிறதுக்குன்னு அதிகாரிகளும் புரிஞ்சு ஒத்துழைக்கிறாங்க மக்களும் ஒத்துழைக்கிறாங்க எல்லாமே சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் சில புரட்சி பேசக்கூடிய பேச்சாளர்கள் என்ன செய்கிறாங்க இங்கே யாருமே இல்லை எதையுமே கண்டுக்கல அழிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சுன்னு பேசுறீங்களே சீர்திருத்தத்தை என்ன பண்ணிங்க இந்த பேச்சுக்களில் சில பேர் மயங்கி போய் என்ன செஞ்சிட்றீங்க நாட்டை பற்றி ஒரு இழிவுத்தன்மையாக மனசில் நினச்சி நாடு சரியில்லை வீடு சரியில்லை சமுதாயம் சரியில்லை கலாச்சாரம் போச்சு எல்லாம் போச்சு போச்சு நினச்சி நினச்சி வீட்லேயே உட்காந்து எமோஷனல் ஈடியட்டாக மாறிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் இன்றைக்கி எமோஷன் ஆகிறோம் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியலையா இப்படி போகுது நாடு அப்புறம் சால்வ் ஆகிறோம் அடுத்த பேச்சை கேட்குறீங்க இப்படி இருக்க நாடு அப்படின்னு கொதிக்கிறீங்க அப்புறம் அப்படி ஆஃப் ஆயிடுறீங்க இப்படி ரைஸ் ஆகி கொதிச்சு அடங்கி கொதிச்சு அடங்கி இருக்கிறீங்க இது வாழ்க்கையாது உங்களுக்கு எத்தனை ஸ்பீச் போகிறீங்க இந்த மாதிரி நிறைய புரட்சி பேசுகிறவர்கள் பேசக்கூடியவர்கள் அறிவியலுக்கு ஒத்து பேசவே இல்லை அறிவியலை விட்டு விலகி பேசுகிறாங்க அறிவியல் அப்படின்னா இன்றைக்கு கண்டுபிடிக்கக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதை பற்றி நாம் பேசலை இயல்பு நடைமுறை அறிவு என்ன நடைமுறை விஷயம் என்ன ரெண்டு மின் கம்பம் சாஞ்சிருச்சுங்க அதை மின் அதிகாரி வந்து எடுக்கணும் ஆனால் இன்னொரு ஊரில் அந்த அதிகாரி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே எப்படி வர முடியும் அப்போ அந்த அதிகாரி வர்றவரே ஒன்று காத்திருக்கணும் அல்லது நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளே அந்த வேலையை செய்யலாம் இதுதானே இயல்பு பணி இப்போது விவசாயிகள் என்ன செய்கிறாங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்கள் அந்த விவசாயினுடைய மன தூய்மைத்தன்மையை பாருங்கள் நிறைய தேங்காய் செதறி அரிச்சு தென்னந்தொப்பு ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருச்சு வெளியிலேருந்து நிவாரணப் பொருட்கள் நிறைய போகுது கிராமங்களுக்கு அப்போ அந்த விவசாய கிராமங்களில் உள்ளவங்க அந்த லாரி முழுக்க அந்த வாகனம் முழுக்க இளநீரும் தேங்காயும் ஏற்றி அனுப்புகிறாங்க யார் எங்களுக்கு நிவாரண உதவி கொடுத்தீங்களோ அவங்களுக்கு நாங்கள் அதை பரிசு தரோன்னு அனுப்புகிறாங்க எத்தனையோ இடங்களில் வெள்ளத்தால் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு எத்தனையோ பொருள்கள் நிவாரண நிவாரணப் பொருளை நம்ம அனுப்பி வச்சோம் பதிலுக்கு நம்ம எதாவது கொண்டு வந்தோமா இல்லை சில இடங்களில் அவங்களோட நன்றி உணர்வை காட்டுவாங்க சில இடங்களில் அதுவுமே இல்லை என்ன விளையாட்டாக வர்றீங்க பொருள் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கூட சண்டை போட்டு இருக்கக்கூடிய சில ஊர்களெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இந்த கஜா புயலில் பாதிக்கப்பட்டதெல்லாம் மொத்தமாக விவசாய குடும்பங்கள் தான் அந்த விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க நன்றி கடனாக பாருங்கள் எவ்வளோ ஒரு விவசாயிக்கு கொடுத்தாம திரும்ப கொடுக்குறான் பாருங்கள் அந்த திரும்ப கொடுக்க செலுத்தணுங்கிற அந்த மனசு பாருங்கள் அது விவசாயிக்கு மட்டும்தான் வரும் அப்போ இந்த பெருமை மிகுந்த ஒரு நன்மை விஷயத்தை எடுத்து இந்த உலகத்துக்கு சொல்லி விவசாயினுடைய பெருமைத்தன்மையை அந்த உலகத்துக்கு காட்டுறதெல்லாம் விட்டுட்டு நிறைய பேர் மலம் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க வேலை பார்க்குறவங்களையும் வேலை பார்க்க விடுறது இல்லை அரசாங்கத்தை எப்பயுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்ன தான் செய்ய முடியும் எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு இயல்பு இருக்குது எல்லாருக்கும் ஒரு எல்ல இருக்குது ஒரு ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த ரியாலிட்டியை விட்டுட்டு எக்கனாமிக்கலாக மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கமும் சரி இது இந்தியாவில் மட்டும் இல்லை நான் இந்தியனா இருக்கிறதுனால நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மேற்கோள் காட்டி பேச வேண்டியது இருக்குது வெளிநாட்டு விவகாரங்களும் அப்படி தான் நிறைய வெளிநாட்டு விவகாரங்கள் இது இலங்கையிலேயும் அப்படி தான் இருக்குது மலேசியாவில் அப்படி தான் இருக்குது இந்தோனேஷியாவில் அப்படி தான் இருக்குது அரசாங்கத்தை மாற்றி கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு நடவடிக்கையில் நிறைய மக்கள் ஈடுபட்டாங்க மலேசியாவில் அந்த புது அரசாங்கம் வந்தும் சில திட்டங்கள் பிடிக்கலை அப்போ அந்த பிடிக்கலைங்கிறது மக்களுக்கு இல்லை மக்கள்கிட்ட சில பேர் திட்டம் போட்டு திணிக்கிறாங்க மலேசியாவில் ஒவ்வொரு இடங்களிலுமே இப்படி நடக்குது நான் இப்போ எதுக்காக இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் அப்படின்னா யாரையும் குறை சொல்கிறதோ யாரையும் நிறை சொல்லுவதோ என்னுடைய நோக்கம் அல்ல பொதுவாக புரட்சித்தனமாக பேசக்கூடிய சில புரட்சி கருத்துக்கள் விஷமத்தன்மத்தோடு விதைக்கப்படுது அவங்க ஏதோ பாதிக்கப்படுறாங்க மன ரீதியாக அந்த அரசினுடைய கருத்துக்களோடவோ அல்லது அந்த சூழ்நிலை கலாச்சார அமைப்போடவோ அவங்க ஏதோ பாதிக்கப்படுறாங்க அவங்க மனம் பாதித்ததை வெளி கொட்டும் பொழுது அவங்களுடைய பாதிப்பை நிறைய பேருக்கு உருவாக்கிடுறாங்க அவங்க எமோஷன் என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு எமோஷன் ஆகிடுது இதுதான் இங்கே விஷயம் இதைத்தான் நான் அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா அவர் ஏதோ மன பாதிக்கப்பட்டு உங்ககிட்ட சொல்கிறாரு அதில் ஏதாவது உண்மைத்தன்மை இருந்தால் கட்டாயமாக நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அதில் உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிற பொழுது அதை நீங்கள் உங்கள் மனசில் விதைச்சி உங்கள் நேரத்தை இழந்து உங்கள் ஆரோக்கியத்தை இழந்து உங்களுடைய யோகத்தன்மையை இழந்து இதுக்காக ஃபீல் பண்ணுறதன் மூலமாக எதுவுமே நடக்க போகிறதே கிடையாது விமர்சனம் செய்வதை விட ஏளனம் செய்வதை விட களப்பணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுக்கணும் களத்தில் இறங்கணும் ஒன்று தப்பாக நடந்துருச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சீர்திருத்தவாதியாக தான் நீங்கள் வரணுமோ ஒழிய அதை விட்டுட்டு புரட்சி பேசி பேசி பொய்யான விஷயங்களை பேசாதீங்க யாரும் அப்படி பேசக்கூடிய நபர்களினுடைய பேச்சுக்களுக்கு சாய்த்து இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் கொதிக்க வேண்டாம்னு சொல்கிறேன் இதை தான் நம்ம எமோஷ்னல் இடியட்ஸ்னு சொல்கிறோம் சும்மா எமோஷன் மட்டுமே ஆகாதனால என்ன பிரயோஜனம் இருக்குது எதுவுமே கிடையாது மற்றபடி நாட்டில் நாட்டில் எதை மாற்றணும் அதை மாற்றணும் அப்படின்னா மாற்றணும் தான் அதை நம்மளும் மாற்றணும் நம்ம கூட சேர்ந்து சில அதிகாரம் மிக்கவர்களும் வந்து மாற்றணுங்கிறதுல அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அதெல்லாம் மாற்றி தான் ஆகணும் உண்மை இல்லாமல் நிறைய பேர் பேசுகிறீங்க எந்த திட்டம் வந்தாலும் அதை விமர்சித்து பேசிகிட்டே இருக்கிறீங்க பேசுகிறத மட்டுமே தான் வேலையாக வச்சுருக்கிறீங்க யாரும் செயலுக்கு மாட்டேங்கிறீங்க இப்போ வியாதி குணமாகவும் குணமாக நான் சொல்லிட்டே இருந்தால் அப்படி வியாதியை குணப்படுத்தி காட்டுறோம் என்னைக்கு என்ன சாப்பிட்ணும் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி காட்டுறோம் செயலில் காட்டுறோம் சும்மா பேசிட்டு மட்டும் போகலை வீடியோ மட்டும் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லலை ஃபாலோ பண்ண சொல்கிறோம் ஃபாலோ பண்ண வைக்கிறோம் ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேர் குணமாக இருக்குங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ போய் பாருங்கள் சகல சக்கர வயலும் தைராலேருந்து எல்லாமே குணமானவங்க ரிசல்ட் இருக்குது முன்ன வியாதி இருந்தது இப்போ வியாதி இல்லைங்கிற ரிசல்ட் எல்லாம் இருக்குது இப்போது இது வந்து செயல்படுத்தி காட்டுறோம் அதே மாதிரி அங்கே புயல் வந்துருச்சு இங்கே மழை வெள்ளம் வந்துருச்சு இவங்க இதை கண்டுக்கலை அதை கண்டுக்கலைன்னு நம்ம பேசலை நேரடியாக களத்தில் இறங்குறோம் மக்களுக்கு நல்ல பணிகள் செய்கிறோம் நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் எங்கெங்கே இருக்கிறாங்களோ எல்லாரையும் வரவழைச்சு அங்கே போங்க இந்த பணி போங்க இது செய்யுங்க இவ்வளோ ரூபாய் கொடுங்க அல்லது உடல் உழைப்பு கொடுங்க உங்கள்கிட்ட இருந்தால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நேரடியாக களத்துக்கு போகிறோம் இப்போ நான் போகிறேன் நம்ம ஃபாலோவர்ஸாக அனுப்புகிறோம் அப்படி அவரவருக்கு முடிஞ்சது இருக்குது இது மாதிரி எத்தனை தொண்டு நிறுவனங்கள் எவ்வளோ பேர் போகிறாங்க எவ்வளோ நன்மை செய்கிறாங்க அப்போது புரட்சி பேசி நிறைய பேரை குறை சொல்லுவதை விட நேரடியாக பணிகள் செய்வது சிறந்தது ரொம்ப போட்டு பிரச்சனை மனசில் போட்டு குழப்பி நிறைய பேர் பேசக்கூடிய அந்த பிரிவு சூழ்ச்சியால் சூழப்பட்ட வார்த்தை ஜாலத்தில் மயங்கி நீங்கள் உங்களுடைய நிம்மதியை இழந்துடாதீங்க தான் இந்த பதிவு என்னுடைய நேரடி நிகழ்ச்சிகள் ஆயுசுனூர் நிகழ்ச்சி நடக்குது மலேசியாவில் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது நேரடி நிகழ்ச்சி நடக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தகவல் இருக்குது பாருங்கள் ஜனவரி மூணு நாலு அஞ்சு ஆறு இந்தியாவில் கோயம்புத்தூரில் நடக்குது டிசம்பர் பதினஞ்சு பதினாறு சிங்கப்பூரில் நேரடியாக நடக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிகழ்ச்சிகளுக்கான ஃபோன் நம்பர்லாம் கீழே இருக்குது உடனே ஃபோன் பண்ணுங்கள் புக் பண்ணுங்க நேரடியாக வந்து கலந்துக்குங்க சகல வியாதியும் குணமாகும் மனப்பிரச்சனையெல்லாம் குணமாகும் மிக திருப்தியாக அருமையாக வாழ முடியும் கிடைச்சது ஒரு பிறவி அந்த பிறவியை ஜொக ஜோதியாக வாழணும் மிகச்சிறப்பாக வாழணும் இதை நோக்கமாக இன்னும்லேருந்து மகிழ்ச்சியாக மட்டும்தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு மனசில் விதைங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க நேரடியாக வாங்க குடும்பத்தோடு வாங்க நல்லா இருக்கணும் நீங்கள்